ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிஎம்எஸ் சவன்ஸ் பீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா அரசு ஊழியர்கள் ரிட்டைய்டாயிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சில சலுகைகள் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியருக்கும் இது பொருந்தும் அதே போல தான் இப்போது குடியரசுத் தலைவர் ஆகிட்டு அதாவது ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சுவாரஸ்யமான தகவலை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை என் சேனலில் வரக்கூடிய வீடியோ பற்றின கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நான் அவங்க பிஎம்எஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதிய ஜனாதிபதியாக இந்தியாவின் திரௌபதி முர்மு பதவியேற்றதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து புதிய பங்களாவுக்கு சென்றுள்ளார் இந்தியாவின் பதினாலாவது ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் ஜூலை இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடிவடைந்த நிலையில் அவர் டெல்லி ஜான்பாத் சாலையில் உள்ள பங்களாவுக்கு குடிபெயர்ந்துள்ளார் மாத ஓய்வூதியம் தனது இறுதி காலம் வரை டெல்லியில் உள்ள ஆடம்பர பங்களாவில் அவர் வசிக்கலாம் என்பதோடு பல பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த பங்களாவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒன்றான ஒரு பங்களாவ்தான் உள்ளது இதில் அவரின் வாழ்நாள் முழுவதும் வசித்து கொள்ளக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது இதனுடன் அவருக்கு மாதம் ரெண்டரை லட்சம் ரூபாய் ஓய்வூதியமாக கிடைக்கும் மேலும் அவருக்கு ஒரு தனி செயலாளர் ஒரு கூடுதல் தனி செயலாளர் ஒரு தனி உதவியாளர் ரெண்டு பியூன்கள் ஆகியவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் அலுவலக செலவாக ஆண்டுக்கு சுமார் ஒரு லட்சம் வரை அவருக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்லைங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவ உதவி சிகிச்சை அளிக்கப்படும் விமானம் ரயில் கப்பல் ஆகியவற்றில் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் உயர் வகுப்பில் அவர் பயணம் செய்யலாம் இதை தவிர ரெண்டு தொலைபேசிகள் தேசிய ரோமிங் வசதியுடன் செல்போன் ஒரு கார் அல்லது கார் வைத்துக்கொள்வதற்கான படிகள் அவருக்கு வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது அவர் இறந்துவிட்டால் அல்லது ஓய்வு பெற்றால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கண்டிப்பாக கிடைக்கும் அவர் இறந்துவிட்டால் அவரின் மனைவிக்கும் உரிமை உண்டு என சட்டம் சொல்லுது மேலும் அதோடு மட்டுமில்லாமல் முன்னாள் ஜனாதிபதியும் அவரது மனைவியும் வாழ்நாள் முழுவதும் மருத்துவ சிகிச்சையை இலவசமாக பெற வாய்ப்புண்டு மட்டுமில்லாமல் உரிமையும் உண்டு குடியரசுத் தலைவர் மனைவிக்கு ஜனாதிபதி பெற்றதில் ஐம்பது பெர்சன்டேஜ் ஓய்வூதியமாக கிடைக்கும் சாதாரணமாக ரெண்டு லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் பெற்றால் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் அவரது மனைவிக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் அது இறுதி காலம் வரையில் மருத்துவ செலவுகள் தனிச் செயலாளர் பீண் ஒருவர் ஆகியோருடன் அலுவலக செலவாக ஆண்டுக்கு இருபது ரூபாய் அவருக்கு வழங்கப்படும் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு தொலைபேசி ஒரு கார் மற்றும் ஒரு நபரை துணைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டுக்கு உள்ள எந்த ஒரு பகுதிக்கும் பன்னெண்டு தடவை இந்தியாவின் உயர் வகுப்பு முறையில் பயணம் செய்யலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதிய சலுகைகளை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்